எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாள் 16/4/2020 சர்வரி வருடம் சித்திரை மாதம் 3 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 வரை, மாலை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரியோதயம் காலை 6:03 மணி. சூரிய லக்னம் மேஷம். இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படுதுங்க. உங்க இலக்குகளை இன்னைக்கு நீங்க எளிதா அடையலாம். இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத நீங்க நிச்சயமா எடுக்கலாங்க. பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்க திறமையை நிரூபிக்கிற அளவுக்கு சாதகமா இருக்குதுங்க. உங்க பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடிக்கிறீங்க. துணையோட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால இருவரிடையே மகிழ்ச்சி பொங்குதுங்க. உங்க சேமிப்பு அதிகரி நாளா இந்த நாள் இருக்குங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு அதிக அளவிலேயே இருக்குது. ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க. யோகா மற்றும் தியானம் அனைத்து விதமான நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்குதுங்க. கடின உழைப்புக்கு மூலியமான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. அப்படின்னாலும் நற்பயன்களை கிடைக்க நீங்கள் ரொம்பவே திட்டமிட்டு செயல்படணுங்க. உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மூலியமாக படைப்பு திறனை பிரகாசிக்கிற அளவுக்கு வெளிப்படுத்துறீங்க. துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இன்னைக்கு நீங்க சமநிலையோட நடந்துக்கிறது ரொம்பவே அவசியங்க. நிதி நிலைமை இன்னைக்கு மகிழ்ச்சிகரமா இருக்காது. கூடுதல் செலவு செய்யற கட்டாயம் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். இரத்த அழுத்த நோயால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா குணப்படுத்திக்கலாங்க. நீங்க உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க. மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சவால்களை எதிர்படும் போது விவேகத்தோடையும் உறுதியோடையும் கையாளணுங்க. உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. பணி சுமை காரணமாக பணியில் மும்மரமாக ஈடுபட்டு இருப்பீங்க. பணிகளை சிறந்த பலனுக்கான உங்களுடைய திறமையை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்றதால உங்கள் உறவில் பாதிப்பு ஏற்படுதுங்க. நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம். பணப்பற்றாக்குறை இன்னைக்கு காணப்படுதுங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை சாதிக்க போதிய பணம் கையில் இருக்காது. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் குளிர்ச்சியான உணர்வுகளை தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கலாம். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ரொம்பவே பரபரப்பாக காணப்படுவீங்க. இன்னைக்கு உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலியமா சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க. உறுதி மற்றும் தைரியம் மூலியமா உறவான வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. பணிகளை எளிதாக செய்து முடிக்கலாங்க. பணிகளில் மிதமான உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மைகளை பெற்றுத்தருதுங்க. துணையுடனான நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுதுங்க. சேமிப்பு கணிசமாக அதிகரிக்குது. அதிக பணம் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. உங்களிடம் காணப்படுற நேர்மறையான ஆற்றல் காரணமாக இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடும் இந்த நாளை செலவிடுவீங்க. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையோட காணப்படுவீங்க. உங்க இலக்குகளை நோக்கி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உணர்ச்சி வசப்படுறத இன்னைக்கு நீங்க தவிர்க்கலாங்க. இதனால பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணிகளை அதிகமாக காணப்படலாங்க. அதிக பணியாளர்களுடனான உறவை நீங்கள் சகமாக கவனமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியங்க. துணையுடனான பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அமைதியோடும் கட்டுப்பாடுடனான அணுகுமுறையோட நீங்கள் அதை பேசி தீர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. போதிய அளவு இன்னைக்கு பணவரவு இருக்காதுங்க. ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நிதியில் சஸ்திரத்தன்மை சாத்தியமாக இருக்காது. மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தியானம் மற்றும் யோகா செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலமா உங்க ஆரோக்கியமும் மேம்படுதுங்க.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. அதுலேயே அதிக நேரத்தை இன்னைக்கு நீங்கள் கழிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்னைக்கு உகுந்த நாளாக இல்லைங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணிகளின் இயல்பு நிலை கடினமாக இருக்கிறதால உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாதுங்க. பணிகளில் தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. துணையோட அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டை பராமரிப்பிற்கான சில பண செலவுகள் ஏற்பட வேண்டியதாக இருக்குதுங்க. தேவையற்ற வகையில் பணம் இழக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனால் உங்கள் செலவுகளையும் பணத்தையும் கொஞ்சம் கவனித்து யூஸ் பண்ணுங்க. தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்யும் சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அவநம்பிக்கையும் பதட்டமும் நிறைந்த இந்த நாள் காணப்படுது. இசை கேட்பது அல்லது புத்தகம் படிக்கிறது மூலியமா இந்த நிகழ்ச்சிகள் மூலியமா நீங்கள் ஆறுதல் பெறலாங்க. பணி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பணிகளை இன்றைக்கி எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாதுங்க. மனதில் ஏற்படுற குழப்பமான எண்ணங்கள் உங்களுடைய துணையிடம் வெளிப்படுத்துகிறீங்க. துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத உறவில் நல்லுறவை வளர்க்குதுங்க. கூடுதல் செலவுகள் இன்னைக்கு காணப்படலாம். இதை சமாளிக்க முடியாத நிலை உண்டாகுங்க. இதனால் நீங்கள் கவலை அடைவீங்க. தலைவலி வர அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால் தியானம் அல்லது பிரார்த்தனை மூலியமாக இதிலிருந்து நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீங்க. உங்களிடம் காணப்படுற ஆற்றல் காரணமாக இன்னைக்கு உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. அனைத்து விதத்திலையும் இன்னைக்கு வளர்ச்சி காணப்படுதுங்க. பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தனிச்சையாகவும் பணியாற்றுவீங்க. இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்குதுங்க. துணையுடனான உணர்வுகளில் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறீங்க. இதன் மூலியமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக்கிறீங்க. மேலும் பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு கணிசமான வகையில் உங்களுடைய வங்கியில் தொகை அதிகரிக்குது. ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆற்றல் சுறுசுறுப்பான செயல்பாடுகளை இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலையோடு காணப்படுதுங்க. இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்க்கறது மூலியமாக இந்த நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாங்க. இன்றைக்கி நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. பணிகளை திறமையாக மேற்கொள்வதும் ரொம்பவே அவசியம். மேலும் துணையோட உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்கலாங்க. இதன் மூலியமாக உறவில் மகிழ்ச்சி தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பண இழப்பு இன்றைக்கி காண படலாம். கையில் இருக்கும் பணத்தை கொண்டு சமாளிக்கிறத கடினமாக உணர்வீங்க. பணத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. முதுகில் ஏற்படும் விரைப்பு தன்மை இல்லைனா கால்வழியால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. தியானம் மேற்கொள்வது மூலியமாக பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கலாம். இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே முக்கியங்க. மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு அனைத்து செயல்களையும் நீங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறத கடினமாக உணர்வீங்க. பதட்டத்திற்கு ஆளாகக்கூடியதால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால் வேலைகளையும் பணிகளையும் கவனமாக செய்து முடிக்கணும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க கஷ்டப்படுவீங்க. உங்கள் பணிகளை முடிக்கிறதுக்கு தாமதம் ஏற்படலாம். சில தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையோட சூடான வாக்குவாதம் ஏற்படுதுங்க. உறவுடைய பிணைப்பை ஏற்படுத்த இந்த மாதிரியான உணர்வை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி குடும்பத்துடைய நலனுக்காக தேவையற்ற செலவுகள் ஏற்படுது. அதிக செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்குதுங்க. ஆரோக்கியம் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கால்வழியால் பாதிக்கப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையவே அளிக்குதுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பார்க்க சாதகமான நாளாக இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கணும். உங்கள் பாதையில் ஏற்படுற தடைகளை சமாளிக்கிறத கடினமாக உணர்வீங்க. பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. இன்றைக்கி நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற சூழ்நிலை ஏற்படுது. பணியில் நம்பிக்கையோடும் கவனமாகவும் கையாளணுங்க.
துணையோட நல்லுறவை பராமரிக்க முடியாமல் போகலாம். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டே நீங்கள் தவறான முடிவில் நடந்துக்குவீங்க. நிதி நிலைமை சஸ்திரத்தன்மையின்றி காணப்படுது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்த அளவிலேயே இருக்குதுங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்கிற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மீன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படுதுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் சிறந்த ஆறுதலை உங்களுக்கு தருதுங்க. விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீங்க, அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற விதமாக இருக்குதுங்க. பணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பயனாக அடைகிறீங்க. கடின உழைப்பிற்கான பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்கள் துணையோட இணைந்த வீட்டில் நடக்கவிருக்க சுப நிகழ்ச்சிகள் குறித்து திட்டமிடுறீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க. நிதி நிலைமை இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. சிறிதளவு பணம் இழக்க நேரிடலாங்க. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இன்னைக்கு திடமாக ஆற்றலோடும் சுறுசுறுப்பாகவும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறீங்க. 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களையும் இன்றைய நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.